இன்னைக்கு டேவோட தேர்ட் ரவுண்ட் மேட்ச் இங்கே போல் டிசைட் ஆன மேட்ச்சில் இருக்கும். இப்போ மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெசவாளர் காலனி வர்சஸ் கல்லல் வெண்புரா. இங்கே வந்து கல்லல் வெண்புரா வந்து பேட்டிங் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கு வந்து 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 போலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேயாக இருக்க போது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருமோ ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை கோபி. இ பவுலிங் எல்லாம் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளேயர் போடுறாங்க. நீங்கள் விஜி ஃபஸ்ட் ஒன் ஒரு தக்கிலேருந்து நல்ல டேக்கனுங்க. இங்க ரஞ்சித் ஒரு ரன்னிங் கேட்ச், இங்க முத விக்கெட் முத பால இங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க விஜி ஆரம்பம் விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க ஒன் டவுன்ல வெங்கட் டெலிவரி. நீங்க லைன்ல எடுத்து டாட் பால் தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. என் மறுச்சு கனெக்ட் பண்ணாரு, கிளியர் பண்ணிருக்குங்க. இங்க 6 கோபி பேட்ல இருந்து ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்க ஒரு ஓவருக்கு இங்க ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி இங்க 11 ரன் காடி இருக்காங்க கல்லல் வெண்புரம். பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஓவர் போடுற கண்டி பவுலிங் இல்லை சிவா. இன்னர் சைக்கிள் 4 பேர் உடனே ஒரு திக்கில இருந்து சிங்கிள். செகண்ட் ஒன் காலுக்கு எடுத்துட்டு வந்துருந்தாரு சிங்கிள் பேக் டு பேக். சரி இதுவும் பவர் பிளே ஓவர் தான். நான் வந்து பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு சிங்கிள் போய் நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணாரு. ஃபீல்டரே இல்லைங்க பவர் பிளேங்கிற காரணத்தினால இங்கே 4 மாறுது. ரன் எதுவும் இல்லை. பவர் பிளே லாஸ்ட் பால் ஒண்ணுங்க கீப்பர் கையில் டாட் பால் ரெண்டாவது ஓவரில். இங்கே 2 ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 18 ரன் ஆடி இருக்காங்க. இங்கே கல்லல் வெண்புரம் 3 ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை விஜி. பவர் பிளே கம்ப்ளீட் என்ன சொல்லி 4 பேரோட நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. ஒரு பந்து வீச்சு பழைய ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே சக்தி எங்ஸ்டர் ஸ்ட்ரீட்ல ஒன்று பேக்கப்பே இல்லைங்க. 2 ரன் லாஸ்ட் ஒன் ஒரு கட்டுக்கு போ பார்த்தாரு டாட் பாலுங்க. அட் எண்ட் ஆஃப் தி ஓவர்ல 3 ஓவருக்கு 23 ரன் ஆடி இருக்காங்க. இங்க 2 விக்கெட் லூஸ் பண்ணி கல்லல் வெண்புரா 4 ஓவர் போற கண்டி பவுலிங் இல்ல சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் லேங்க தரல கனெக்ட் பண்ணிருக்காரு. 1 ஒரு வாய்ப்பு இல்லை. 1 ரஞ்சித் லாஸ்ட் ஒன் இருக்கு நேரம் கனெக்ட் பண்ணிருக்காரு. கேட்ச் ஆன கிளியர் பண்ணுவான்னு பவுண்டரிய கிளியர் பண்ணிருக்குங்க. 4 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 31 ரன் ஆடி இருக்காங்க. இங்க கல்லல் வெண்புரா 5 ஓவர் போடுற கண்டி பவுலிங் இல்ல சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு கேட்ச் ஆன் பார்த்தா
கையில போட்டு ஆறா மாறி இருக்குங்க. இந்த பால் கரெக்டா புடிச்சிருக்காரு, இங்க விக்கெட்டா மாறுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே அன்பு உள்ள தரையிலே கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ரெண்டாவது ரெண்டுக்கு ஒரு ரஷ் பண்ணுறாங்க. டூ ரன், லாஸ்ட் ஒன், அந்த விக்கெட் போய் தரையிலே கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே லாங் ஆண்டு ஒன்று ரன் அவுட் சான்ஸ், டூ ரன், அஞ்சு ஓவருக்கு இங்கே 42 ரன் ஆடிருக்காங்க. இங்கே கல்லல் வெண்பூரா யாராவது ஒரு போடுற கண்டிப்பாக ஒளிங்க. இல்லை ராஜ் அவன் தகில நீங்கள் ஃபஸ்ட் ஒன் பண்ணாரு. நான் கையில் இங்கே விக்கெட்டாக மாறி இருங்க, கோபி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ராஜ். நெக்ஸ்ட் நீங்கள் நியூ பேட்ஸ் ஆனால் லிவின்ஸ்டன் ஸ்ட்ரைக்கில் ஒரு இன்சிடென்ட் வீச்சு சிங்கிள், தேர்ட் ஒன் போய் ஆனால் ரெண்டே ஒன் டாட் ஒன் கடைசி 8 பந்துல இங்க 4 ரன்னுக்கு தான் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிருக்காரு கனெக்ட் பண்ணாரு. சான்ஸ் போறாங்க, பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் பால்ல ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு அன்பு. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 ஓவருக்கு இங்க 52 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. கல் வெண்புரா 53 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் இங்க உள்ள வந்துட்டாங்க. 53 ரன் தேவையா இருக்கு இங்க போல் டிசைடர் மேட்ச்ல. ஓபனிங் பேட்ஸ்மேன் இங்க பூகே ஸ்ட்ரைக்லயும் நான் ஸ்ட்ரைக்கிங்ல நாகேந்திரன் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற கண்டி. இங்க 6 அரௌண்ட் தகில இருந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பர்ப்ளே ஃபர்ஸ்ட் பால் மாறிருக்கு. செகண்ட் பவர் பிளே ஓவர் போடுறாங்க. பவுலிங் இல்லை வினோத் ஓவர் தகில நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வாய்ப்பு கிடைச்சி மிஸ் செகண்ட் ஒன் பண்ணாரு தரையில் தேர்ட் ஒன்
கனெக்ட் பண்ணாரு. லெக் கிசில் அடிக்கப்பட வந்து எல்லாரும் எனக்கு வாய்ப்பு இருக்கா ரன்னா மாறுமான் பார்த்தா இல்லங்க இந்த சிங்கிள் ஒரே ஓட்டம் நல்ல. நெக்ஸ்ட் ஒன் அரவுண்ட் த கிட்ல இருந்து டெலிவரிங்க ஃபோர்த் லெந்த் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பேக் டு பேக் இங்க ரெண்டு டாட். லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. நான் கேட்ச் ஆன் பண்ணா கரெக்டா ஆடி இல்லங்க ராசா வா வா பந்த நான் அது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சீங்க. 6 அந்த பந்தத்தை எடுத்துட்டீங்க. லாஸ்ட் பால்ல ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காங்க. நானே இந்த பேட்ல இருந்து குட் ஷாட்ங்க. இங்க 2 ஓவர் கேஞ்ச 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னே காடி இருக்காங்க. இங்க கல் நெசவாளர் காலனி. இங்க பவர் ப்ளே கம்ப்ளீட்டட். இங்க பவுலிங் அண்ட்ல கோகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட இங்க ஒருத்திக்குல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் இதுவான ஏக்கருங்க. இங்கே ஒயிட் ஏக்கரில் எடுத்து வந்தார். ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 2 ஒன்று வெட்டிக்கிட்டு ஏரியாவில் அங்கே லாஸ்ட் ஒன் கிட்டா மாதிரி இருக்குங்க. இங்கே லாஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ரோகன் அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு இங்கே ஸ்கோர் 16. இங்கே நல்ல ஓவருங்க. கோகுல் போன ஓவர் 2 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு. 2 விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே 4 ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அண்ட்ல ஆறுமுகம். அவருக்கான 2 ஓவர் இது. அவருக்கான கடைசி ஓவரும் இதுதான். கனெக்ட் பண்ணாரு. ஆனால் பேட்டில் ஒரு எச்சுங்க. இங்கே நல்ல டேக்கனுங்க. விக்கெட்டாக மாறி இருக்குங்க. இங்கே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே நாகேந்திரன் கேட்டேன் யார் அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்ட்ரைக்கில் ஒன்று லாஸ்ட் ஒன் என்ன ஒரு பந்து வீச்சு. டைல பேட்ஸ்மேன் ஏமாத்தி இப்போதான் ஓவர். அதோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 4 ஓவருக்கு இங்க 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 19 ரன்னு காட்டி இருக்காங்க. இங்க நெசவாளர் காலனி நல்ல ஓவருங்க. கடைசி 2 ஓவரா புடிச்சு போட்டுருக்காங்க வென்புரா பவுலர்ஸ். இந்த 18 பந்துக்கு 34 ரன் தேவையா இருக்கு. இங்க பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் இன்ட்ரோஸ் பண்றாங்க. இங்க சிவா கண்டினியூ அப்டேட் பண்றாரு. ஒரு தக்கில நீ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரன் அவுட் மூலியமா இங்க சிவா விக்கெட் லூஸ் பண்ணிருக்காருங்க. செகண்ட் ஒன் ஒரு டிப் இருந்துச்சு. இங்க பேக் டு பேக் இங்க 2 விக்கெட்டுங்க. அடுத்தடுத்து விக்கெட் லூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க மணி உள்ள டிப் கேஸ் மிஸ் ஆயிட்டு டாட் பால். யா கேம் லெக் பை பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன் இ கனெக்ட் பண்ணாருங்க. ஒரு டாஸ் பால் அங்க சகமாரமா இல்லை. ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓட்டம் வாய்ப்பு. டூ ரன் கரெக்டா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணிருக்காரு. இங்க தரையில நல்ல பேக்கப் இங்க எடுத்துறதுக்குள்ள 2 ரன். 5 ஓவருக்கு இங்க 6 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 23 ரன் காட்டி இருக்காங்க. இங்க கல்லல் சாரி இங்க நெசவாளர் காலனி. 12 பந்துக்கு 30 ரன் தேவையா இருக்கு. இங்க பவுலிங் அண்ட்ல வினோத் அவருக்கான 2 ஓவர் இது. ஒரு தக்கில இருந்து ரவுண்ட் விக்கெட் கனெக்ட் பண்ணாருக்கு. இதுதான் லாஸ்ட் விக்கெட்.
மூணு விக்கெட் போய் கனெக்ட் பண்ணாரு. ஆனா தூக்கி அடிக்கப்பட்ட போது நான்காக மாறுமா ரன் அவுட் சான்ஸா இல்ல மூணு ஓட்டம் தேர்ட் ஒன் ஃபுல்லா மறிச்சாரு. ஆனா அங்க பேட் ஃபர்ஸ்ட் ஸ்லோயா டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க. இங்க ரன் விக்கெட் போய் கட் பண்ணாரு பாயிண்ட்ல. ஒன்று ஏய் பைய கூட பைய சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் அந்த அருண் ஸ்ட்ரைக்கில் டிஃபென்ஸுக்கு போனார். ஆனால் இங்கே போலருக்கிட்டே இங்கே ரன் அவுட்டுங்க, இங்கே விக்கெட் ஆல் அவுட்டுங்க. இந்த விக்கெட்டோட இந்த மேட்ச் இங்கே கல்லல் வென்புரா வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல இங்கே முதல் அணியா செமி என்டர் ஆயிருக்காங்க. இங்கே நல்லா பிளேங்க ரெண்டு டீம். நல்வாழ்த்துக்கள்.